குமார், பாஜக அமல்படுத்திவிட்டது. இதை அமல்படுத்துவது அப்படிங்கிறது வந்து மத ரீதியாக ஒருத்தருக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையிலிருந்து நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாரு ராஜீவ்காந்தி. இந்த நேரத்தில் அதை அமல், அதாவது இதை ஏற்கனவே நிறைவேற்றினாலும் இத்தனை ஆண்டுகள் அதை வந்து அமல்படுத்தாமல் இருந்ததற்கு இங்கே ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு, ஆனால் இப்போ நிறைவேற்றுவதற்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வை? நான் இதை கொஞ்சம் வரலாற்று ரீதியாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா வரலாற்று தொடர்ச்சி தான் இது. இந்தியா பிரிவினையின் போது 1946 செப்டம்பர் 16 டைரக்ட் ஆக்ஷன் டேலேருந்து இது ஆரம்பிக்கணும். அப்போ பிரியும்போது என்ன சொல்லப்பட்டது, நீங்கள் பசுவை கும்பிடுறீங்க, நாங்கள் பசுமாடு, எங்களுக்கு விருப்பமான உணவு. நீங்கள் காந்தி ராட்டை காலை நீட்டிக்கொண்டு நூலை நூக்க சொல்லுகிறார், ராட்டையில் உட்கார்ந்து வெறுப்பு பிரச்சாரம் போடுங்க சார், சும்மா தலையிடாதீங்க. முடியாது இந்துக்களும் மாட்டிறைச்சி சாப்பிடுகிறார்கள், அதனால நீங்க அதை ஜின்னா சொல்கிறார். நீங்க வைக்கும் போது உணவுங்கிறது அவங்கவுங்க விருப்பப்பட்டது, அதனால அவர் அனுமதிக்க முடியாதுங்க. உணவு அவர் எனக்கு விருப்பப்பட்ட உணவை நான் சாப்பிடுவேன், அதை நான் இங்க பேச முடியும். நீங்க வந்து ஒரு விவாதத்தில் விஷயங்களை வந்து ஒரு பேராபத்துக்கு வரக்கூடியதா மாத்தாதீங்க. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு மாத்தீங்க, இது நடந்தது. ஒரு பிறகு பாதி கொடுக்காம இருந்தது, அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் காஷ்மீருக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி நிறுத்தி வச்சாங்க. மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தாரு. பெரும்பாலும் வரலாற்றுக்குள்ள நின்னு தயவு செய்து பேசாதீங்க. இன்னைக்கு நீங்க தயவு செய்து சொல்றாங்க, கடைசியில இருக்கா காந்தி இருந்த உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதம் தான் செப்டம்பர் ஒரு விஷயம் போய் சேரணும். ஆனா நீங்க இன்னைய விஷயத்துக்கு வந்து அவரு நிறுத்திட்டாங்க, பெரிய கலவரம் வந்தது நிறுத்திட்டாங்க. அப்புறம் இங்க இருக்கிறவங்க இங்க இருந்தாங்க, இப்படித்தான் இது முடிஞ்சது நடந்தது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாட்டில் சிறுபான்மையினர் அங்கே பெரும்பான்மையார் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினர், அது இப்போ ஜாதியை கூட சொல்ல வேண்டாம், பெரும்பான்மை சிறுபான்மையினர் நம்ம பேசுவோம். அங்கே சிறுபான்மையினராக இருக்கிறவங்க மற்ற ஒரு 5-6 பிரிவை சேர்ந்தவர்கள்,
அவர்கள் அங்கே பாதிக்கப்படுறார்கள், அவர்களுக்கு அவர்களை பொசிஷன் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த சட்டத்தை மெயினாக எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இது ஏற்றப்பட்டது. அதை அதை அந்த ஒரு நோக்கத்தில் தான் ஏற்றப்பட்டதே தவிர வேறு துவேசிக்கணுங்கிற நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அதை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். அது நியாயம் இல்லை என்பது என்னுடைய. அப்படி பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து, மியான்மர் உட்பட பல நாடுகள்லேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களையும் சேர்த்துருக்கலாம்ல? இல்லை இல்லை, இப்போ பிரச்சனையே என்னென்னா, ரோஹிந்தியா முஸ்லீமை பற்றி ஒரு அபிப்பிராயம், வங்கதேசத்துலேருந்து அவங்க தான் அதிகமாக வராங்க இருக்கு இருக்கு. ஒவ்வொரு நாட்டுகள்லையும், வெளிநாட்டுகள்லாம் ஒரு 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 அதில் கூட நம்ம மறை இல்லைன்னா சில நாடுகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம், நம்ம பார்டர் கண்ட்ரீஸ்லையும் சில நாடுகளை விட்டுட்டோம், பெரும்பாலும் சில நாடுகளில் சில மதங்களை மட்டும் எடுத்துக்கிட்டோமே தான் அவங்க கேட்குறாங்க. இந்த சட்டத்தில் குறிப்பிட்ட மூணு நாடுகள்லையும் பெரும்பான்மை சமூகம் இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர் இந்த மற்ற சமூகத்தினர், இவங்கள இவங்க ரொம்ப துன்புறுத்தப்பட்டதுனால அவங்க இடமின்றி தவிக்கிறாங்க. அவங்கள பொசிஷன் பண்ணதுக்காக தான் இந்த சட்டத்தை, சட்டத்துக்கு முன்னுதாரணமே அதுதான், இதை கருவே அதுதான், அதை அடிப்படையாக வச்சு தான் இதை கொண்டு வந்தாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற பாப்புலேஷன் இன்றைக்கி நம்ம வேர்ல்டில் நம்பர் ஒன் பாப்புலேஷன், சைனாவை முந்திர அளவுக்கு நம்ம விட்ட பாப்புலேஷன் வந்தாச்சு. இப்போ எல்லாரும் வாங்க சேர்த்துக்க கூடிய நிலைமையில இல்லை. மற்ற சின்ன நாடுகள் சொல்ற மாதிரி அந்த நாடுகளில் இருக்கிற ஒரு சொற்பமான ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினர்கள் கவலைப்படுறாங்கிறக்காக கொண்டு வந்தா, இங்க இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பேர் எதிர்த்தாங்களே அதை கன்சிடர் பண்ணமா, இல்ல தேர்தலுக்கு முன்னாடி அது வாக்குகளா நாளைக்கு மாறுமா மாறலாம் கூட அது வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை கொடுக்குமாங்கிறதெல்லாம் ரெண்டாவது ஆப்ஷன். அதை ஏன் ஒரு பெரிய பிம்பமாக மாற்றணும்? அப்ப அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு விஷயம் 2019 அமல்படுத்தி இருக்கலாமே. இதுல பாதிக்கப்பட்டவங்க, இதில் பாதிக்கப்பட்டவங்களை அடைக்கலம் கொடுக்கணும், அவங்க இந்தியர்களாக இருந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுக்கணும். அதுவும் 2016 இப்போ அடைக்கலம், இப்போ அடைக்கலம் கொடுக்கறதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் ஒன்றுமே கிடையாது, நோக்கம் ஒன்றும் கிடையாது. அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பாதிப்பு? அவங்களுக்கு அங்கே இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு என்ன கதை? அந்த மூணு அந்த ஆப்கானிஸ்தான் இலங்கை தமிழர்களை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பல ஆவணப்படங்கள்ல பார்த்துருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி சமகாலத்தில் பார்த்த ஒன்று. 2009 என்ன நடந்துச்சு, 2010 என்ன நடந்துச்சுன்னா கண்ணு முன்னாடி ஆவணங்களில் பார்த்து ஆவணப்படங்களில் பார்த்துருக்குறோம். அப்போ பாதிக்கப்பட்டவங்கிற வார்த்தையை அங்கேயும் பயன்படுத்தலாம் இல்லையா? அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறோம் நம்ம? இது பெரும்பான்மை இந்த மூணு சமூகம் இதில் பாதிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணங்கள் பாதிப்புகளை, அது ஒரு இஸ்லாமிய குடியரசு நாடுகள், இந்த மூணுமே இஸ்லாமிய குடியரசு, இது செக்யூலர் கண்ட்ரி பேசணும், அது இஸ்லாமிய கண்ட்ரி, இது செக்யூலர் கண்ட்ரி, புரியுதா? அங்க இருந்து இங்க வர இங்க திரும்பியும் பிரிவினை. அப்ப நீங்களே செக்குலர்னு சொல்றீங்க இல்லையா, நம்ம மதச்சார்பின்மை நாடு தானே, அப்ப வர்ற எல்லாருக்கும்னு சொல்ல வேண்டியதுதானே. பிரச்சனையே எதனால பிரச்சனையோ அந்த பிரச்சனையை திரும்ப கூட சேர்த்துக்க முடியாதுங்கிறது தான் இப்ப வாதமே. எது பிரச்சனையோ சரி, இன்னொன்னு வாதம் கேட்கிறாரு இல்லையா ராஜீவ்காந்தி, அது இங்க பொருந்தக்கூடியதும், அதாவது இன்னைக்கு வந்து இந்த மதம் பிடிக்கலன்னு இன்னொரு மதத்திற்கு அவர்கள் மாறுவதற்கான சுதந்திரத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு, மாறிக்கிட்டும் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அப்படி மாறிட்டாங்கன்னா அவங்க எந்த குடியுரிமை சட்டத்தின் கீழே வருவாங்கன்னு கேட்குறாரு. அது அப்படி மாறினா அந்த மாறுறவங்களுக்கு அது தனிப்பட்ட ஆர்டிகல் 2 2 32 2 26 அதில் வந்துடும். அவங்க தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட உரிமைக்குள்ளே வந்துடும், தனிப்பட்ட உரிமைக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு அவங்க எந்த மதம் மாறுறாங்களோ அது அவங்களோட உரிமையில் போயிடும். ஆனால் இப்போ சேர்க்கும் போது இது சென்ட்ரல் லிஸ்ட்டில் தான் இருக்குது. வடகிழக்கு மாநிலங்களுக்கு அமலுக்குள்ள வராது சார். அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இன்னர் லைன் பர்மிட்ல இருந்து பல விஷயங்கள் அவங்களுக்கு தனி ஷெட்யூல் படி இருக்குது. அவங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது இதை இவ்வளவு சீக்கிரமா, அதுவும் இன்றைக்கு வந்து அறிவிச்சு இதை உடனடியா, ஒரு பக்கம் வந்து தேர்தல் தேதி அறிவிப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இதை அறிவிப்பதுடைய நோக்கம் என? தொடர்ந்து வந்து ஒருவரும் இதிலிருந்து விடுபட மாட்டார்கள், அனைவரையும் நாங்க இதுக்குள்ள அமல்படுத்துவோம்னு உள்துறை அமைச்சர் பேசுகிறார். 4 நாளுக்கு முன்னாடி இன்னைக்கு அமல்படுத்துறாங்க. இது லோக்சபா ராஜ்யசபால ஏற்றப்பட்டு எப்பவோ முடிவு செய்யப்பட்டு விட்டது. எப்போ வருது வரலையா? ஒப்புதலோட வந்திருக்குது, அதுல மாற்றுகிறது இல்ல. அரசியல் மெஜாரிட்டி இருக்கும்போது ஒரு ஒப்புதல் கிடைக்குது, வராங்க அது எல்லா சட்டங்களும். ஆனால் அந்த சட்டங்கள் யாருக்கான சட்டம் இல்லை? இது நீங்க இதை அதாவது ஒரு விஷயத்த 4 ஆங்கிளில் பேசலாம். ஆனா பொதுவா இது ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது, சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது. இதை மாநிலங்கள்லாம் இதை பெருசாக கேள்வியே கேட்கக்கூடாது. சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது சொல்லிட்டாரு, சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை அவங்க செய்கிறாங்க. அதை வந்து நம்ம அரசியலுக்காக அடிப்படையில் இது நாட்டுக்கு நல்லதாக பார்க்கப்படுதுன்னு ஒரு இப்போ அவர் சொன்னார். எதெல்லாம் இதில் பிரச்சனை வரும், இதை எப்படியெல்லாம் வந்து டிஸ்பியூட் ஆகுன்றதுக்கு அவர் சில காரணங்களை சொல்கிறாரு. நீங்கள் இதை ஆதரிக்கும் போது அதற்கான 5 சாதகங்களை சொல்லுங்கள். அந்த காரணத்தை தான் நான் சொல்கிறேன்.
அது வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசுன்னு இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தான் பிறக்கும் போதே இந்திய இஸ்லாமிய குடியரசாக தன்னை அறிவித்துக் கொண்டது. ஏன்னா இஸ்லாமிய குடியரசாக பிறக்கல, இருங்க இருங்க, மதசார்பற்ற குடியரசு பிறந்தது இல்ல, அதான் பங்களாதேஷ் போருக்கு பிறகு, அதற்கு பிறகு நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். அதற்கு பிறகு இல்ல இல்ல, அங்க இருக்கிற இஸ்லாமிய குடியரசு பங்களாதேஷ் கிடையாது, அங்க இருக்கிற இருங்க ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தானும் மட்டும்தான் நம்ம எல்லை நாடுகள் கிடையாது, அந்த எல்லை நாடுகள் எல்லாத்துல இருக்கிற அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள்னாலும் நீங்க சொல்ற லாஜிக் பொருந்த மாட்டேங்குது. இல்ல அங்க இல்ல, ஏன் பொருந்தாது? இப்ப அங்க மெஜாரிட்டி மைனாரிட்டிக்கு உள்ள இலங்கைய பத்தி கேட்டா, இலங்கை அப்ப வந்து நீங்க இலங்கையை வந்து நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்ப அங்க தமிழர்கள் இருக்காங்க, அப்ப தமிழ்நாடு அதை கேள்வியை எழுப்புமா எழுப்பாதா? சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்கல்ல, யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் இங்க வாங்க, இந்த இடம் இருக்குன்னு கூப்பிடல. இந்த இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அசாம்ல சில பிரச்சனைகள் இருக்கு, ஒரிசாவில் சில பிரச்சனைகள் இருக்கு, வடகிழக்கு மாநிலங்கள்னு நான் சொல்லிட்டேன். இல்ல இல்ல இருக்கு, இல்ல அதான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இங்க என்னன்னா, பாதிக்கப்பட்டவங்கள அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்கள நிம்மதியாக வாழ வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நாடுகள்ல உள்ள சிறுபான்மையினர்கள் அந்த ஒத்த பாயிண்டை தாண்டி இன்னும் நாலு பாயிண்ட் சொல்லுங்க சார், இது வர்றதுக்கான சாதகம்னு வேற எதுவும் வேணாம் சார். ஒன்றும் இல்லை, குழப்பம் இல்லாம அவங்க இங்க அவங்க பாதிக்கப்படுறவங்க, நம்ம நாட்டில் இருக்கிற சுதந்திரம், சிறுபான்மையினருக்கு இருக்கிற சுதந்திரம் உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. இது அரசியலுக்காக நிறைய பேர் பேசுவாங்க, உலகம் பூரா இதான் கதை, இந்தியாவில் ரொம்ப பரிபூர்ண சுதந்திரத்தோட இருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை சமூகத்தால பாதிக்கப்பட்டவங்க சிறுபான்மையினர் ரோட்ல தெருவில் நிக்கிற நிலைமை இருக்கிறதுனால அவங்கள இந்தியாவுக்குள்ள அவங்க உரிமை கொடுத்து அவங்களை இருக்க வைக்கிறதுக்காக 10 வருஷமா கொடுத்திருந்திருக்கலாமே. 10 வருஷமா தெருவுல நின்னவங்களை 10 வருஷமா வேலையை பார்த்துட்டு நாளைக்கு என்ன ரெண்டு நாள்ல நோட்டிபிகேஷன் வர போறதுக்கு முன்னாடி நாங்க வந்து அடைக்கலம் கொடுக்கறோம்ங்கிறது எப்படி சார்? இல்ல அவங்களுக்காவது நியாயமா இருக்கணும்ல. சட்டம் இயற்றி இத்தனை மாத காலம் நடந்தது, மக்கள் செட்டில் ஆகட்டும்னு பார்த்தாங்க, தொடர்ந்து இப்போ எலெக்ஷன் வந்துட்டு இன்னும் இயற்றின சட்டத்தை அறிவித்து ஆக நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று நிறைவேற்றி இருக்கிறது மத்திய அரசு. இது மத்திய அரசினுடைய அரசு. அவங்க என்ன சொல்றாங்களா, இந்துக்கள் முஸ்லீம்கள்னு நீங்க வந்து பிரிவினைவாதத்தை நீங்கள் வந்து தூண்டுறதுக்காக இதை நீங்க சொல்றீங்கன்றாரு. அதுதான் பார்க்க கூடாது. நான் அதான் அதுக்கு தான் முதல்ல கதை, அந்த ஆரம்ப காலத்தை நான் முதல்ல ஹிஸ்டரிய நான் ஏன் சொன்னேன்னா, அந்த ஹிஸ்டரிய விட்டுருங்க. நேத்து நேத்து என்ன சாப்பிட்டு இன்னைக்கு மறந்துடுறேன் சார், நீங்க சொல்ற வாழ்க்கைக்கு அந்த ஹிஸ்டரிய வச்சுக்கிட்டா பேசிக்க முடியாது. மத்திய அரசு